தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. எல்டி ஹோம் பிரீமியம் மசாலா, ஏதேனும் நான்கு வாங்கும் போது 130 ரூபாய் மதிப்புள்ள அழகிய பக்கெட் ஃப்ரீ. இது என்னோட ரெசிபி, என்ஜாய் பண்ணுங்க. 2011ல் விக்ரம் சாரோட நடிப்பில் தெய்வ திருமகள் படத்தில் நடித்தவங்க தான் ஆக்ட்ரஸ் சாரா. சாரா இப்போ புதுசாக கொட்டேஷன் கேங் அப்படிங்கிற படத்தில் புகைப்பிடிக்கும் காட்சியில் நடித்தது தான் இப்போ பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோ மூலிமா பார்க்க போகிறோம். தெய்வ திருமகள் படம் மூலிமா குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி தமிழ் சினிமாவில் கால் பதித்தவங்க தான் சாரா அர்ஜுன். இந்த படத்துக்கு அப்புறமா சைவம், விழுத்திரு, சில்லு கருப்பட்டி அப்படின்னு பல படங்களுமே நடிச்சிருந்தாங்க. அண்ட் லாஸ்ட் இயர் பொன்னியின் செல்வன் பாகம் 1 படத்திலயுமே நந்தினியோட சின்ன வயசு கேரக்டர்ல சாரா தான் நடிச்சிருப்பாங்க. சாரா அர்ஜுன் அதை தொடர்ந்து கொட்டேஷன் கேங் அப்படிங்கிற ஒரு படத்திலயுமே இப்ப நடிச்சிருக்காங்க. அந்த படத்துல இருந்து இப்ப ஒரு காட்சி தான் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அதுல சாரா பாத்தீங்கன்னா புகைப்பிடிக்கும் காட்சியில நடிச்சிருக்காங்க. அது ரிலேட்டடான ஸ்டில்ஸ் தான் இப்ப சோசியல் மீடியா பக்கத்துல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இது பெரும் சர்ச்சையுமே ஏற்படுத்திருக்கு. நம்மளுடைய பேபி சாராவா இது, அந்த குழந்தை தான் எப்படி நடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளுமே சோசியல் மீடியா பக்கம் எழுப்பிட்டு வந்துட்டாலே இந்த விஷயங்கள் எல்லாமே சகஜமாகிடும். நம்புறேன். 7 million people doing abortion in a year. Among that, 56% are unsafe. That's very disturbing. I came to the pressure and came to the end. I told him that I'm going to do it, sir. And the happiness is a bang. ஹாய் இண்டியாகிளிட்ஸ் வியூவர்ஸ், நான் உங்கள் ஏகே, ஹோப் யூ ஆல் ஃபைன். இன்னைக்கு நம்ம ஷோட கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, எத்தனையோ இயக்குநர்கள் இருந்தாலும் ஒரு சில இயக்குநர்கள் பண்ணக்கூடிய படமாக இருக்கட்டும், கதையாக இருக்கட்டும், நம்ம ஆத்மார்த்தமாக உணர்வோடு சேர்ந்து கலந்து நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அந்த இயக்குநரை பார்த்தாலே நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் தான் இன்னைக்கு ஷோட கெஸ்ட். இயக்குனர் விஜய் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம ஷோட கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. சார், வெல்கம் டு மை ஷோ சார். ஹலோ. ஹலோ சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தியா. தேங்க் யூ. ஸோ உங்கள் படம் எது எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையோட மெயின் பார்ட் அதில் கண்டிப்பாக இருக்கும். அப்படி பிளான் பண்ணலாம் பண்ணல, பிகாஸ் ஐ திங்க் நடக்குது அவ்வளோதான். சைவமாக இருக்கட்டும் சரி, தெய்வ திருமணம் சரி, இந்த படமாக சரி, இது பிளான் பண்ணி பண்ணல. லக்ஷ்மி கூட அப்படி தான், அது வந்து கதையில தேவையில் அமைதி தவிர அது பிளான் பண்ணி பண்ணல. கண்டிப்பாக சார். அண்ட் வெரனிகா வந்துட்டு ஆக்சுவலி ஒரு குழந்தைய வச்சு ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ எப்படி அதை ஃபேஸ் இல்லை, ஐ திங்க் வந்து குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப ஈஸி ஷூட் பண்ண நான் சொல்வேன். ஏன்னா அவங்களுக்கு என்ன விஷயமே கிடையாது, இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன வருது ஃப்ளோவில் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப நேச்சுரலாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வந்து நான் அது பெரிய ஸ்ட்ரென்த்தாக பார்க்குறேன். அது ஆஸ் லாங் அஸ் குழந்தைங்க எப்படி வேலை வாங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறது என்னென்னா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் போது என்னென்னா, உங்களை அப்செட் பண்ணக்கூடாது சொல்கிறது பண்ணுவாங்க. அதுக்காக ஐ திங்க் நோ சாரா ஆகட்டும் சரி, நேரடிக்கட்டும் சரி, ஐ ரிலி லவ் தெம் அண்ட் ஐ ரிலி நோ ஸ்பெண்ட் ஸோ மச் டைம் வித் தெம். ஓகே சார், இப்போ உங்களுக்கு சாரா வச்சு இப்போ இப்போ ஆல்மோஸ்ட் இருக்க சாராவா அப்படின்னு கேட்குறளவு வளர்ந்துட்டாங்க. ஆமாம். ஸோ இப்போ வந்து வரணிக்கா, ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ஜேர்னி எப்படி சார் தோணுது? ஆச்சரியமாக இருக்குது. ஒரு 7 வருஷத்தில் ஒரு பெரிய பொண்ணு ஆகிட்டா, நம்ம வயசாகிட்டோமா இல்லை அவளே ஃபாஸ்ட்டாக வளர்த்தாளா அப்படின்னு டிபேட் மைண்டில் போயிட்டு இருக்கு. இன்னும் டைஜஸ்ட் பண்ண முடியல. நம்ம தூக்கிட்டு போன குழந்தை சாராவா பார்த்தா ஆய் விஜய் மாமா அப்படின்னு தோல்மலை கை போடுறேன் அன்னைக்கு. So, okay. I think it's a process, you have to accept it, and I think within 4-5 years, she might be a heroine. She will be a heroine. சாய் பல்லவி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணீங்க? இல்லை, ஆக்சுவலாக வந்து சாய் பல்லவி நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நிறைய பண்ண அவன் ஷி வெரி கண்டென்ட் ட்ரிவன் பர்சன். ஸோ இந்த கதை அவங்களுக்கு சரியாக வரும் அப்படின்னு நினச்சி தான் நான் அப்ரோச் பண்ணேன். ஃபஸ்ட்டு அதுக்கு தேங்க் லைக்காக தான் சொல்லணும். லைக்காக வந்து இந்த படம் வந்து நீங்கள் எப்போ பண்ணாலும் நாங்கள் தான் பண்ணுவோம் அந்த படத்தை அப்படின்னு சொல்லி எனக்கு முதல்ல கொடுத்தாங்க.
அதுக்கப்புறம் சாய்ப்பில் அப்ரோச் பண்ணும்போது இனிஷியலி ஷி வாஸ் லிட்டில் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஷி மூமெண்ட் டு கிட் ஐ திங்க் ஷி கேவ் த ஃபுல்லஸ்ட். ஓகே சார். இப்போ வெரோனிகா வந்துட்டு எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூஸ் பண்ணீங்க? லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் ஃபிக்ஸ். அவன் லாஸ்ட் மூமெண்ட்டில் ஃபிக்ஸ் ஆச்சு. அது ஒரு ஒரு ஆடை பார்த்து சூஸ் பண்ணேன். ஐ திங்க் ஒரு நல்ல கதை வந்து அதை தேடிக்கணும் சொல்லுவாங்க, எது தேவைன்னு. அந்த மாதிரி விஷயம் நடந்தது வெரோனிகாது. ஐ திங்க் அந்த படத்தில் ஒரு நகசவரியாக சாய் பல்லவி தவிர ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் யாருன்னா வெரோனிகா தான். வெரோனிகாவில் ஃப்ரேமே கிடையாது சார். இது கன்ஃபார்மாக கோல்ட் பிளட் மர்டர். ஸோ எப்படின்னா எங்களுக்கு மைண்டில் ஃபஸ்ட்டு கருண் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ தியாவை சேஞ்ச் ஆகிறதுக்கு என்ன ரீசன் சார்? சில ரொம்ப தவிர்க்க முடியாத காரணங்கள் தான். நம்ம 2013 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் டைட்டில். அப்போது இன்னொசியும் அங்கே வாங்கிட்டோம். 2017 அதை ரினியூவல் பண்ணி அதை லைக்காக ப்ரொடக்ஷன் கொடுத்து அதை ஆட் இடும்போது ஒருத்தங்க அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. இது எனக்கு எங்களுக்கு ஷாக் ஆகுது, ஏன்னா என்ஓசி வாங்கினப்பறம் அப்ஜெக்ட் பண்ணக்கூடாது, பிகாஸ் நம்ம கவுன்சிலருந்து வாங்க என்ஓசி வாங்கியிருக்கோம். சரி டைட்டில் மாற்றுங்க, விஜயன் கருவான்னு லைக் ஆகணும், லைக்காவன் கருவன் மாற்றினாங்க. கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, ஏன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்க படத்தையும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க போகும்போது அதுக்கும் அவங்க நம்ம சென்சார் வாங்கிட்டோம், ட்ரெய்லர் சென்சார் வாங்கிட்டோம், எல்லாம் ரிலீஸ் பண்ணும்போது ஹைகோர்ட்டில் ஒரு ஸ்டே வாங்கினாங்க. அந்த கேஸ் நம்ம வின் பண்ணிட்டோம். வின் பண்ணி ஸ்ட்ரைக்னால படம் ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. இப்போ 27 படம் ரிலீஸ் அப்படின்ற போது எங்களுக்கு நோட்டீஸ் வந்தது, ஸ்ட்ரை சிபி ஸ்டே வாங்கியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். எங்களுக்கு 27 இஸ் இம்பார்ட்டன்ட் டேட், வி டோன்ட் மிஸ் இட். அதை கேஸ் அது பண்ணி வின் பண்ணுறதோ ஜெயிக்கிறதோ அது பெரிய ப்ராசஸ், அது ஒரு ஒரு வாரம் ஆகும். அதுக்கான டைம் எங்களுக்கு இல்லாதனால நாங்கள் தியானம் மாற்றணும். ஓகே சார். இப்போது இந்த படத்தோட தீம் பார்க்கும்போது, போஸ்டர்ஸ் பார்க்கும்போது எங்களுக்குள்ள ஒரு ஃபீல் என்னென்னா, ஒரு தனிப்பட்டி இது ஒரு உமன் சம்மந்தப்பட்ட கதையாக இருக்கும். ஐ திங்க் இட்ஸ் அ ஃபேமிலி சம்மந்தம் சொல்லலாம். நம்ம விமன் எப்போ கம்ப்ளீட் வரணும், மேன் இருக்கும் போது தான் இல்லையா? ஸோ அதனால் மேன் அவாய்ட் பண்ணவே முடியாது. அதே மாதிரி உமனையும் மேனையும் அவாய்ட் பண்ணவே முடியாது. ஐ திங்க் மோர் தென் விமன், ஐ திங்க் இட்ஸ் மேன் ஆஃப் மோன் சாரி மோர் மென் ஹேஸ் டு வாட்ச் த ஃபிலிம், பிகாஸ் வாட் த விமன் கோ த்ரூ இன் த ப்ராசஸ் ஆஃப் அபார்ஷன். Tell about Sam C.S. you choose. I think one of the biggest, I think is becoming a very important person in Tamil cinema and important technician in Tamil cinema. His knowledge of music and the way he sees films and the way he sees how to re-recording, everything is ஒரு புது கலர் கொண்டு வர்றாரு, ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் ஆட் பண்ணுறாரு படத்துக்கு. ஐ திங்க் சாம் படத்தில் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவேன் நான். ஓகே சார். அண்டு ஒரு சில ரீசன்ஸ் நிறைய பேர் என்ன சொன்னால், சாங்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் பேக்ரவுண்ட்லேயே ட்ராவல் ஆகுது, டேரக்டாக பஞ்ச் அது இந்த படத்துக்கு தேவைப்படல. படம் சமஸ்ட் சாங்கே இல்லாமல் தான், பட் அம்மாவுக்கும் ஒரு குழந்தைக்கும் ஒரு பாண்டிங்க்கு ஒரு சாங் வச்சேன், அவ்வளோதான். பட் மற்றபடி பார்க்காத டிமாண்ட் பண்ணல. நான் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு சாங் வச்சு அதை அது எனக்கு அது தோணல. என்னடா பண்ணி தொலைச்சிருக்கேன், குடும்பம் மனத்தையும் வாங்கிட்டேடி. ஓகே சார். அண்ட் ஆல்மோஸ்ட் இப்போ விக்ரம் சார் பற்றி பார்த்தோன்னா, இப்போ ரீசெண்டாக அவரோட பர்த்டே அப்போ கூட ரொம்ப ஜாலியாக ஒரு வீடியோ ஒன்று போயிருந்தேன். ஸோ யூ ஆல்ரெடி ஒர்க் வித் விக்ரம் சாரோட மூவி பண்ணியிருக்கீங்க. ஸோ என்ன மாதிரி சார் அவர் ரோல்ஸ்லாம் இன்புட் எடுத்துக்குவார்? விக்ரம் சார் வந்து ஐ திங்க் ஒன் அமேசிங் ஆக்டர் ஐ ஒர்க் வித். அவர் வந்து நீங்கள் சொல்லிட்டா போதும், இதுதான் வந்து கார் டிரைவர்னு சொன்னீங்கன்னா கார் டிரைவர் மர்டர் அதெல்லாம் நீ யூ டோன்ட் நீட் கான்ட்ரிபியூட், யூ வில் டேக் கேர். அவர் கண்டினியூட்டிலிருந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து நீங்கள் சொன்னால் போதும். தெய்வ திருமகள்லாம் கண்டிப்பாக வந்து அவர் தான், என்ன சொன்னாலும் தெய்வ திருமகள் விக்ரம் சார் தான். நம்ம என்னதான் எழுந்தாலும் சரி, என்னதான் ஒரு பெட்டரான பண்ணாலும் சரி, விக்ரம் சார்லாம் தெய்வ திருமகள் கிடையாது. தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும், பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. எல்டி ஹோம் பிரீமியம் மசாலா, ஏதேனும் 4 வாங்கும் போது 130 ரூபாய் மதிப்புள்ள அழகிய பக்கெட் ஃப்ரீ. இது என்னோட ரெசிபி, என்ஜாய் பண்ணுங்க.